வணக்கம். இன்றைக்கி தான் உங்கள் அண்ணாமலைக்கு வந்து ஓபிஎஸ் அம்மா இறந்து போன விஷயமே தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி தான் போகிறார் ஆறுதல் சொல்கிறதுக்கு, ஓபிஎஸ்ஸை பார்க்க போகிறார். அதுக்கு காரணம் இருக்குது. எடப்பாடி அண்ணாமலைக்கே ஒரு ஆப்படிச்சு விட்டார். காரணம் என்னென்னா, இடைத்தேர்தலில் வந்து அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கனவு கண்டுகிட்டு இருந்தார். ஜெயிச்சிருந்தால் இன்னும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆப்பை வச்சுருவார். அந்த மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அவருக்கு வந்து வெற்றி தோல்வி இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. கட்சியில் அவர் தான் இருக்கணும், பொதுச் செயலாளர் இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்வார். சசிகலாவே தூக்கி விட்டார், டிடி உதயநரனை தூக்கி விட்டார், இப்போ ஓபிஎஸ்ஐ நவுத்திட்டார். இது அண்ணாமலைக்கு பிடிக்கல. ஒருங்கிணைந்து அதிமுக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாலேருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாமே சொல்கிறாங்க. நீ என்னப்பா சொல்கிறது, நான் என்னப்பா கேட்குறது, கட்சி என் கையில் தான் இப்போ இருக்குது. யார் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இவங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் சந்தேகம்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி ஆடுற ஆட்டம் இப்போ அண்ணாமலைக்கே புரிஞ்சிருக்கு. அடப்பாவீங்களா, இவருக்காக இவ்வளோ செஞ்சோம், இடைத்தேர்தலில் கொண்டு போய் ரெட்டைலேஷன் அவர் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு, உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமாக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு, இது எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் ஒரு நன்றி இல்லையே எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் பாஜக ஐடி விங்கில் இருக்கிற நிர்மல் குமாரை தூக்குறாரு, திலீப் கண்ணனை தூக்குறாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. அது கட்சி மாறுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, போகும்போதே திட்டிட்டு போகிறாங்க, 420 மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதை வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதிமுகவிலேருந்து நிறைய பேர் வந்து பாஜகவில் இணைஞ்ச போது கூட அவங்க எதுவுமே பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க யாரும் எடப்பாடியோ ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ அவங்க திட்டவே இல்லை. அவங்க கட்சி மாறினாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க பெருசாக வந்து எந்த விதத்தையும் யாரை பற்றியும் தவறாகவோ தரக்குறைவாகவோ பேசவே இல்லை. இப்போ வந்து நிர்மல் குமார், திலீப் கண்ணன் இவங்கள போன்ற ஆட்கள் ஐடி விங்கில் இருக்கவங்க, கட்சியில் பெரிய முக்கிய பொறுப்பெல்லாம் அவங்களுக்குலாம் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து மாறினதுனால பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ரெண்டே ரெண்டு சித்தாந்தம் தான், திராவிட சித்தாந்தங்கள், திமுக அதிமுக, இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி, மீதி கட்சியெல்லாம் கட்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிற நினப்பை அண்ணாமலை வந்து தவிடுபொடி ஆக்கி வச்சிருக்கிறார். இன்றைக்கி பேட்டியில் வந்து அதை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற தலைவர்களில் நானும் ஒருத்தன், என்னையை வந்து அண்ணன் விஜயகாந்தும் போல் என்னை ஆக்கிடலாம், டென்ஷன் ஆக்கிடலாம், கேள்வி கேட்டு டென்ஷன் ஆக்கிடலாம், கட்சியில் இருக்க நிர்வாகிகளை தூக்கிடலாம், தூக்குனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கட்சி தலைமை தேசிய தலைமை வந்து தன்னை தூக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வச்சுக்காதீங்க தம்பிங்களா. நான் வேறு மாதிரி கருணாநிதி, ஜெயலலிதா போல் நான் ஒரு தலைவன். தேசிய கட்சினா உங்களுக்கு இலக்காரமாக போச்சா, திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளணுமா, அந்த மாதிரி ஆளுமையெல்லாம் இனிமே மாறிடும். மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு. பாஜக தனித்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குளத்தில் வந்து அழுகி போன தாமரைகள்லாம் இருந்தால் அதை பிச்சு தூக்கி விட்டறியணும். அப்படி தான் இப்போ போயிட்டுருக்க குரூப்பெல்லாம். அதனால் அதை பற்றி கவலையப்படல. இல்லை டெல்லியில் போய் என்னை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, பண்ணிக்கோங்க, அதை பற்றியும் நான் கவலைப்படல. நான் வந்து ஐபிஎஸ் பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன். சாதாரணமாக அரசியலில் சம்பாதிக்கணும்னு வரல. என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு காரசாரமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கே. இன்னும் நீங்கள் பண்ண வினைக்கு எதிர்வினை உங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி டர் தான். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து அவசரமாக மாவட்ட செயலாளர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகி கூட்டம் எல்லாம் கூட்டினாலும் இன்னும் 2 மாதம்தான் உங்கள் டைமு. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அம்மா மறைவுக்கு ஓபிஎஸ்ஸை நேராக சந்திக்கவும் போயிட்டுருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை மதுரை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. அதிமுக ஐடி கார்டு உறுப்பினர் அட்டையோடு போய் பாஜகவில் நிறைய பேர் சேர்ந்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து அண்ணாமலை தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் இருக்க ஐடி விங் நிர்வாகிகளை தான் தூக்குனீங்க, உங்களுக்காக உழைக்கிற அடிமட்ட தொண்டர்களை நாங்கள் தூக்குறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு மதுரையில் அடித்து விமான நிலையத்தில் அவ்வளோ அதிமுக நிர்வாகிகள் கும்பலை வந்து தேத்தி வச்சுருக்கிறாரு அண்ணாமலை. எல்லாம் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் 2 மாதம் பொறுங்க எடப்பாடி, உங்களுக்கு இருக்குது ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அண்ணாமலைக்கு அவர் ஆப்படிக்கலாம்னு நினைக்கும்போது எடப்பாடிக்கு அண்ணாமலை ஆப்படிக்க போகிறாரு. ஏன்னா கொங்கு பெல்ட்டில் வந்து எடப்பாடியை விட அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் கோவை, ஈரோடு இந்த 2 தொகுதியில் தான் எம்பியாக நிற்பார் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ நான் வரல. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான செயல்பாட்டில் தான் நாங்கள் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக உறுதியாக சொல்லிகிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து முனுசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுக இவங்க கூட தான் கூட்டணி வச்சு செயல்படணுமே தவிர
மத்திய கட்சிகள் வந்து மாநில கட்சிகளை அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதை போட்டிருக்காரு. அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சியே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ அண்ணாமலையோட இது. எங்களுடைய வளர்ச்சி வேறு, உங்களுடைய வளர்ச்சி என்னங்கிறது உங்களுக்கே இந்த இடைத்தேர்தலில் தெரியும், தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணியும் உங்களால் ஜெயிக்க முடியல. அட்லீஸ்ட்டு வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்துலையாவது குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தை தோற்றுருந்தா கூட ஒரு மதிப்பு இருந்திருக்கும். இவ்வளவு சப்போர்ட் பண்ணியுமே இவ்வளோ ஆதரவு கொடுத்துமே உங்களால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது ஊர்ஜிதமான பிறகு நீங்கள் வந்து பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ராஜன் செல்லப்பா பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு கட்சி தான், நட்பு கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து ஐடிவிங்க நிர்மல் குமார் வந்து அவருடைய சொந்த கருத்து தானே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொல்லி சொல்ல சொன்ன கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி இவரே வந்து தவளை தன் வாயில் கருற மாதிரி இவரே சொல்லிக்கிட்டார். ஐடிவிங்கில் இவரோட பையன்தான் இருக்காப்புல, ராஜன் சத்யா தான் இருக்கிறாப்புல. ஆனால் அவருக்கே இப்போ ஆப் அடிச்சிருவாங்க. நிர்மல்குமார் போன பிறகு அவருக்கே ஆப் அடித்து அவரே தூக்கிடுவாங்க. ஏற்கனவே அது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஆப் அடிச்சிருவார். அடித்த பிறகு அதுக்கப்புறம் ராஜன் செல்லப்பா வந்து கதறுவார், என்ன என் பையனுக்கு இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு கதறுவார். இது பெரிய விஷயமே கிடையாது. அதே தான் அண்ணாமலையும் சொல்கிறாரு, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவங்கெல்லாம் வெளியே போனால் கட்சியில் புறையோடிய புண் மாதிரி இவங்கெல்லாம் வெளியே போனால் தான் புதுசு புதுசாக ஆட்களுக்கு வந்து நம்ம வந்து நியமனம் பண்ண முடியும், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியும். இவங்கள போன்ற ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ தான் வந்து ஓபிஎஸ் மேலே வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு நண்பகத்தன்மையே வந்திருக்கு. இவர் ட்ராமா போடுறாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப சீரியஸாக வந்து இவங்க பண்ணுற விளையாட்டுகள், இவங்க பண்ணுற ஜித்துகள் எல்லாமே பார்க்கும்போது அண்ணாமலை வந்து கொஞ்சம் குறியாக தான் இருக்கிறாரு. எடப்பாடி தரப்பில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டிலேருந்து மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சீனியர் தலைவர்கள் நிறைய பேர் வந்து அதுக்கு உடந்தையாகவே இருக்கிறாங்க, இருந்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கே இது பண்ணுறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவராக வந்த பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழகத்தில் வந்து தெரிய வந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக மேலிடத்துக்கு அண்ணாமலையை பற்றி எவ்வளோ புகார்கள் போனாலும் கண்டிப்பாக வந்து மாற்ற மாட்டாங்க. அமித்ஷா வந்து அதிமுக வந்து ஒன்றிய நேனும் ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. எடப்பாடியை பற்றி அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும், அண்ணாமலைக்கும் இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரே சமூகம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணால் நமக்கே ஆப்படிச்சிட்டாரப்பா, என்னப்பா இவரை இப்படியே விடக்கூடாதப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார். எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டுட்டார். நான் ஷாப்பிங் பண்ண போகணும்னு நினச்சேன்னா ஷாப்பிங் லிஸ்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணி எனக்கு ஷாப்பிங் லிஸ்ட்டை கொடுத்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டுவான்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து இவன் கிடையாது. நானும் வந்து கலைஞர் ஜெயலலிதா போல் ஒரு ஆளுமை மிக்க தலைமை, குறிப்பாக எடுத்துக்கோங்க ஆளுமை மிக்க தலைமை. அந்த தலைமையை யாருனாலையும் எந்த சூழ்நிலையும் மாற்றிக்கவே முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் ஆளும், 2026 பாஜக தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். இது புதுசாக சொல்லவே இல்லை. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து 25 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறும், பாஜக தான் ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கார். அதுக்கான வந்து அமைப்பை தான் உருவாக்கிட்டு இருக்காரே தவிர, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து அவர் அண்ணாமலையும் பயன்படுத்திக்கிட்டு அண்ணாமலையும் கழட்டி விட நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுது. பாஜக மேலிடம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ புகார்களை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அமித்ஷாவுக்கும் தெரியும், பிரதமர் மோடிக்கும் தெரியும், கண்டிப்பாக ஒரு ஆப்பு ரெடியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட செயலர் கூட்டம் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி தலைமை கழக நிர்வாகிகள் அந்த தீர்மானங்கள்லாம் போடட்டும். தீர்மானங்கள்லாம் போட்ட பிறகு அதில் என்னென்ன முடிவு எடுக்கிறார் ஐயா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸோட வேகம் அதிகப்படுத்துவாங்க பாஜக மேலிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து இப்போ அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர்த்த வந்து பாஜகவில் இணைக்கிறார். நீ நிர்வாகியை தானே தூக்குனா, ஐடிவிங் நிர்வாகி, கட்சியில் பிரயோஜனம் இல்லாத போஸ்டிங்க, அந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்கள தூக்குனீங்களே, நான் உங்களுக்காக ரிட்டையர் சின்னத்துக்காக உழைக்கிற அடிமட்ட தொண்டர்கள், போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து ஓட்டு கேட்குறது வரைக்கும் போகிற அடிமட்ட தொண்டர்களை தூக்குறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தூக்கியிருக்கிறாரு. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியோட இந்த வேகம் பார்க்கும்போது உண்மையிலேயே சண்டை தான் போல் இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓபிஎஸோட அம்மா மறைவுக்கு இன்றைக்கி ஓபிஎஸ் வீட்டுக்கு போய் ஓபிஎஸை சந்திக்கிறாரு. அதன் பிறகு அரசியலில் நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு, 2 மாதத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில், அரசியல் மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்காரு.
அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத குறிச்சிக்கங்க. நன்றி, வணக்கம்.